Hi students, my name Murugavandiyan. My YouTube channel name Murugavandiyan Max Salem. Tamil Nadu syllabus la 9th standard Max book la unit 2 real numbers adula x is 2.7 la 4th sum ipo nam paakrom. If x equal to root 5 plus 2, then find the value of x square plus 1 by x square. இதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். x கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் x square வேல்யூ என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். x இருக்கிற பிளேஸில் ரூட் ஃபைவ் ப்ளஸ் டூ அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது அது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறத நம்ம எந்த ஃபார்மேட்டில் எழுதலாம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். இந்த ஃபார்மேட்டில் ரைட் பண்ணும்பொழுது ஏ இருக்கிற பிளேஸில் ரூட் ஃபைவ் அப்ளை பண்ணும், பி இருக்கிற பிளேஸில் டூ அப்ளை பண்ணும். அப்படி அப்ளை பண்ணும்போது கிடைக்கிறதா இந்த ஸ்டெப்பு. அடுத்து ரூட் ஃபைவை ஸ்கொயர் பண்ணால் ஃபைவ் வரும், இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிரும். அடுத்து நெக்ஸ்ட் டூவையும் டூவையும் மல்டிபிள் பண்ணால் ஃபோர் ரூட் ஃபைவ் ப்ளஸ் டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர். அடுத்து ஃபைவையும் ஃபோரையும் ஆட் பண்ணால் நயன் ப்ளஸ் ஃபோர் ரூட் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயரோட வழி நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் பார்த்திங்கன்னா ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அந்த ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ நைன் ப்ளஸ் ஃபோர் ரூட் ஃபைவ் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். பாருங்கள் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த பிளேஸில் நைன் ஃபோர் ரூட் ஃபைவ் அப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து நைன் ப்ளஸ் ஃபோர் ரூட் ஃபைவோட கான்ஜிகேட் என்ன அப்படின்னா நைன் மைனஸ் ஃபோர் ரூட் ஃபைவ். இந்த ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றிடணும். அப்போ நைன் மைனஸ் ஃபோர் ரூட் ஃபைவால் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிபிள் பண்ணிடணும். ஓகேவா, இப்போ நியூமரேட்டர்டையும் அப்ளை பண்ணும்போது நைன் மைனஸ் ஃபோர் ரூட் ஃபைவ் கிடைக்கும். டினாமினேட்டரும் அப்ளை பண்ணுறது வந்து எப்படின்னா டினாமினேட்டரும் பாருங்கள் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ நம்ம எந்த ஃபார்மேட்டில் எழுதலாம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். இந்த ஃபார்மேட்டில் ரைட் பண்ணும்போது ஏ இருக்கிற பிளேஸில் நைன் அப்ளை பண்ணணும், பி இருக்கிற பிளேஸில் ஃபோர் ரூட் ஃபைவ் அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணும்போது தான் இந்த ஸ்டெப் நமக்கு கிடைக்குது. அடுத்து நைன் மைனஸ் நியூமரேட்டர் எந்த சேஞ்சஸுமே இல்லை, அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் நைன் டினாமினேட்டில் நைனை ஸ்கொயர் பண்ணால் எயிட்டி ஒன், ஃபோரை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன், ஃபைவ் ரூட் ஃபைவை ஸ்கொயர் பண்ணால் ஃபைவ், சிக்ஸ்டீனையும் ஃபைவையும் மல்டிபிள் பண்ணால் எயிட்டி. ஓகே, அப்போ எயிட்டி ஒனில் எயிட்டி மைனஸ் பண்ணால் டினாமினேட்டில் ஒன் வரும். அப்போ அதை நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. நைன் மைனஸ் ஃபோர் ரூட் ஃபைவ்ங்கிறது ஒன் பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ. அடுத்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூவையும் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூவையும் நம்ம என்ன பண்ணோம்னா ஆட் பண்ணணும். பாருங்கள் ப்ளஸ் ஆட் பண்ணுமா, அப்படி ஆட் பண்ணும்போது ப்ளஸ் ஃபோர் ரூட் ஃபைவ்க்கும் மைனஸ் ஃபோர் ரூட் ஃபைவ்க்கும் கேன்சல், நைனே நைனே ஆட் பண்ணால் எயிட்டீன். இதுதான் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன். ஓகே ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னாக்க இந்த வீடியோவுக்கு லைக் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்க இந்த வீடியோவுக்கு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ரெகுலராக பக்கத்துலேயே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இன்னும் உங்களுக்கு நைன்த்து ஸ்டாண்டர்டில் எந்த யூனிட்லேயாவது எந்த சம்மந்தம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்ஸ் டு ஆல் வியூவர்ஸ், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.